சாமி இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல உனக்கு என் கூட ஹாப்பியா இல்லனா நீ பிரேக்அப் பண்ணிட்டு ஒரு நல்ல பொண்ணா பாத்து நீனு ரொமான்டிக் தானா எப்பவுமே சான்ஸே இல்ல என்னெல்லாம் ஒருத்த கரெக்ட் பண்ணிருக்கானோ அவ்வளோ பெரிய விஷயம் போட்டு நான் உசாரா எஸ்கேப் என்னன்னு கேளுங்க அவங்களே கேளுங்க சாமி வரல பிரேக்அப் ஆக கேட்டாங்க ப்ரோ வரல அப்படி கேக்கல ப்ரோ நீங்க ஒரு வாரம் பிரேக்அப் பண்ணிட்டீங்கனா என்ன ஆவாங்கன்னு கேட்டேன் என்ன ஆன்சர் பண்ணுமி கரெக்ட் கரெக்ட் என்ன ஆன்சர் பண்ண நீங்க சொல்லுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு என்ன பண்ணிருப்பாங்க நீங்க சொல்லுங்க ஓ நான் அழுவேன் அத்த நாள் போய் கிளம்பி வேலைக்கு போயிருவேன்னு சொல்லிருப்பாங்க கரெக்ட்டா அப்ப நீங்க வந்து நம்ம வீட்ல பரவாயில்ல இந்த தற்கொலை முயற்சி நான் என்ன பண்றேன் பாடுறா சும்மா விட மாட்டேன் ஏமாத்திட்டு இப்படிலாம் சார் பிரேக்அப்ங்கிறது சப்போஸ் வந்து எப்படி சொல்றது நிறைய பேர் எந்த விஷயம் இந்த ஈகோக்காக பிரேக்அப் பண்றது சந்தேகப்பட்டு பிரேக்அப் பண்றது அதெல்லாம் இல்லை சீரியஸாவே வந்து இது போகாது இல்லை இது உண்மையான லவ் இல்லை இது நம்ம இன்ஃபாக்சுவேஷன்ல இருக்கும் அட்ராக்ஷன்ல சேர்ந்தோம் நினச்சா அது சுமூகமாக ரெண்டு பேரும் பேசி பிரிஞ்சு கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தான் ஒரு நல்ல ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம லவ் பண்ணவங்க அவங்க ஓகேவா அண்ட் அவங்கள போய் கோவப்படுறது பேடாக நினைக்கிறது இட்ஸ் நாட் ரைட் சண்டை போடுறது கிடையாது என்ன பண்றாரு சொல்லுங்க அந்த குழந்தை மாதிரி மூஞ்சி நல்லா நல்லா டான்ஸ் ஆடுவார் சில பேர் கியூட்டா இருக்கு கடைசியா கத்துதாங்க ப்ரோ டான்ஸ் ஆடுவோம் ஏகப்பட்டது இருக்குமா டீட்டெயிலா போவோம் முடிச்சுட்டு சாமி இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல உனக்கு என் கூட ஹாப்பியா இல்லனா நீ பிரேக்அப் பண்ணிட்டு ஒரு நல்ல பொண்ணா பாத்து நீ கொஞ்ச நாள் ஜாலியா சிங்கிளா சாமி பாட்டு பாடுறது மொட்டை மொத நாய் கொண்டு போறாரு மன்மத நாய் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா முன்னாடி பஞ்சாயத்து வச்சு கல்லு தச்சு எல்லா வேலையும் பண்ணிருக்காங்க இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு பொண்ணு தப்பு பண்ணா இதுக்கு முன்னாடி இவனோட லைஃப்ல பாஸ்ட்ல இருந்த எக்ஸஸ் எல்லாமே வந்து இவனை வேற பையனோட சீட் பண்ணும் போதுலாம் வச்சு செஞ்சிருக்காங்க அந்த பொண்ணுங்க அச்சோ இவங்க ரொம்ப டேஞ்சர் போல் தெரிஞ்சு அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சு அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா இதுதான் ரவுடி சார் பேசினா இல்ல எப்ப பேசினா ஒரு வீடியோ ப்ரோ என்ன தாண்டி எவனோ பாத்தீங்களா அதெல்லாம் பாத்த ப்ரோ நீதான் ட்ரெண்டர் ஏரியா ப்ரோ
கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாது. இவன் என்ன சும்மா ஏதோ நினைச்சிட்டு இருக்கேன். கடுகுல காரம் இருக்குமா? கடுகு கிடையாது காலு. நீங்களே சொல்லுங்க, இவனை பார்த்தா என்ன வயசு மாதிரி இருக்கு? எனக்கு தெரியுமே இவரோட வயசுதான். போன வீடியோலயே வந்துட்டாருல்ல. அவரு கேளு. ஆ சொல்லுங்க. 28 முடிஞ்சது. ஒரு 6-7 பேர் அட்டெண்ட் பண்ணி வின் பண்ணதுக்கான சாட்சியம் இந்த கிரவுன் தான். சூப்பர், சோ கியூட். போ அந்த கிரவுன் போட்டோடனே நான் செம்ம அழகா ஃபீல் பண்றேன். சாமி, இனிமேட்டு நான் உன்னை இந்த டிப்ரெஷன்ல டார்ச்சர் பண்ண மாட்டேன். தேங்க்யூ. கொஞ்சம் ப்ரோ இப்படிதான் எப்பவுமே கேமரா மேலாம் அப்படிலாம் கிடையாது. ஜாலியாக முடியாது. ஃபுல்லா ரொமான்டிக் தானா எப்பவுமே? சான்ஸே இல்லை. என்னெல்லாம் ஒருத்தர் கரெக்ட் பண்ணியிருக்கானோ. அவ்வளோ பெரிய விஷயம். அந்த பொண்ணு சொன்னதுல தப்பு இல்லை. ஒரு வாட்டி பண்ணாம முடிஞ்சா கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நீ நேரிலே வந்து வந்து பேசிக்கோ ப்ரோ. ஆஹா, எனக்கு தானா மீ? ஆ அப்படியா? யா அப்படியே. ஏ நான் கிரவுன் போட்ட இல்ல, ஏன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ லவ் பத்தி பேசிட்டு நான் ஸ்ட்ராங்கா இருக்க. நான் கிரவுன் போட்ட ஃபீல்ல வேற எங்கெங்கயோலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படி சொல்றேன், நீ இல்ல அப்படி சொல்றியா? நான் இல்லையா? ஓத பின்னுவோம். அப்புறம் என்ன வாய முடி? சரி கிளம்பலாமா? இரு இரு ப்ரோ, என்ன வேற பிரேக்கப்னு சொல்லிட்டீங்க. பிரேக்கப்னு சொல்லிட்டேன்டா. பிரேக்கப் பண்ணிட்டா? பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொன்னீங்களா? பிரேக்கப் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். என்ன சொல்ல போறீங்க? ஐ லவ் யூ டா? இல்ல இல்ல இல்ல, அதுதான் டெய்லி வீடியோல சொல்லிட்டு இருக்கேடா சொன்னா. உங்க வாய்ஸ் நான் இதுக்காகவே நான் ஒன்னு போடுறேன் பேபி. இப்பே ஒன்னு போடுறேன். ஒண்ணு இல்ல, ஒன்னு போடுறேன். ஒண்ணு அடே போன் வர. இல்ல இல்ல, நான் போடல. அத வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப போடலாம்னு. ஓ இது அண்ணன் மாதிரியா? ஐயோ, பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுறப்பா. சரி சரி சரி. ஐயோ, இந்த ஹார்ட்டே உனக்கு தான். எங்க தோர்க்கே? ஆமா, நேத்து கூட ஹார்ட் பீட் கேட்டனே. இந்த ஹார்ட் அந்த வீடியோ கூட நீ தான் எடுத்து போட்ட இன்ஸ்டாகிராம்ல. ஆமா, இந்த ஹார்ட்டுக்கு வெளியிலே நான் போடுறேன். ஹார்ட்டுக்கு வெளியில என்ன போடுறியா? எப்படிடா ஹார்ட்டு நீ சததாமி உள்ள இருக்கு. ஹார்ட்டு வெளிய போட்டாரு அவரு. புரியுதா? ஹார்ட்டுக்குள்ள வைக்கல. நீ என்ன சொல்ற புரியல. உள்ள இருக்கு ஹார்ட் உண்டு பேபி. ஆமா, இந்த ஹார்ட் உள்ள நான் போட முடியாது. ஆபரேஷன் பண்ணி தான் போட முடியும். உன் டாட்டூ, உன் பேர். அதனால இப்போ என்ன சொல்ல போறாருன்னா, அதனால நான் மேல டாட்டூ போடுறேன். அதேமே உனக்கு தான் பேபி. யார் அவனுக்கா? இது வேற பேபி. நான் கேட்டுறேன் ப்ரோ, உன் பேர் நான் போடுறேன் பேபி. மீ, that's a big decision Sammy. அதுக்கப்புறம் ஏதா சாச்சுனா அதுக்கு நான் போடுறேன். அதெல்லாம் என்ன ப்ரோ போட போறீங்க? ஆல்ரெடி ஒரு ஒரு டாட்டூ போட்டு நான் உசாரா எஸ்கேப் பண்ணேன். இந்த மாதிரி டாட்டூ ட்ரெண்ட் ஆயிருக்கு போல இருக்கு. போட்டுக்கோ.
ஓகே டான் பேபி நான் சீ பேபின்ற வரோ சாரி ப்ரோ பேபி அது ஒண்ணும் தெரியல சீரியஸா நீ என் பேரு பச்ச குத்த போறியா நிஜமாலுமே வா பேபி ஐ லவ் இதுக்கு மேல நான் எப்படி ப்ரூவ் பண்ணு ஆர் யூ சீரியஸ் ஐ அம் சீரியஸ் ஐ அம் டாம் சீரியஸ் ஓகே அப்பனா ஒரு பையன் ட்ரூவா உங்களை லவ் பண்ணனா எல்லா பொண்ணுகளுக்கும் சொல்ற அந்த பையன் உங்க பேரு டாட்டூ போடணும் அப்போ அதுதான கரெக்டான லைஃப் லாங் டிசிஷன் சாமி எந்த பொண்ணு லவ் பண்ணாலும் அந்த பசங்க கிட்ட போய் டாட்டு போடு அப்பதான் லவ் பண்ணுவேன் சொல்றீங்க அவ போடலனா அவன லவ் பண்ணல மச்சி தெரிஞ்சுக்கோ இனிமே பொண்ணுங்க ஒரு ப்ரோபோசல் பண்ண மாட்டாங்க நேம் வர போட்டிங்க எல்லாரும் வந்து ராஜேஷ் கிட்ட டாட்டு போட்டுட்டு போய் ப்ரோபோஸ் பண்ணுங்க ட்ரூ லவ் நெவர் டைஸ் ட்ரூ லவ் நெவர் டைஸ் பேபி ஆர் கேவே அடடே ஆல்ரெடி கப்பிள் டாட் வர போடுறாங்க நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ இப்போ இப்படி பேர பச்ச குத்துற அப்படி சொன்னது it actually shows to infinity our love madri yeah இதே மாதிரி ஏதோ போஸ்ட் போடுறீங்க போல சீரியஸா this is the boyfriend this is the guy எந்த ஒரு பாய்ஃப்ரெண்ட் உங்களை ஓபனா உலகத்துக்கு காட்றா நோட் பண்ணாதீங்கடா ரொம்ப அசிமா கண்டிப்பா அவன பேர பச்ச குத்த வைங்க that's it okay anyways guys thanks for watching tata bye bye எங்க போற டாட் போடுமா அவருக்கு அந்த டாட் போட போற நார்மலா சும்மா டாட் போட போறியா நான் சும்மா இல்ல பேசிட்டு இருக்கீங்க சத்தியமா பேபி நீ ஸ்டார்ட் பண்ணிடலாமா bro அப்போ ஆமா சரி வா நெஞ்சிலே குத்துறனவா தொகுத்துற சாமி வலிக்கு போது சாமி இனி வலிச்சு சார் போடுது அதே மாதிரி எனக்கு போடும் போது வலிக்காம தான் போடுவாரு அதுதான் அவர் கண்ட அவர் அவரோட இதே அதானே வலிக்காம போடுவாரு